வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இன்னைக்கு நான் முட்டைக்கோஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். முட்டைக்கோஸ் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பிடிச்சதுதான். அது ஒரு காயா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு நல்லதுப்பா, கண்ணு நரம்புக்கு நல்லது. அது சொல்லவே முடியாது, அவ்வளவு பிரயோஜனம் இருக்கு அதுல. வயிற்று பிரச்சனை, அல்சர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த முட்டைக்கோஸை அடிக்கடி சாப்பிடலாம். முட்டைக்கோஸை கூட்டு வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி தொட்டுக்கரை வச்சுக்கலாம். அப்புறம் இந்த முட்டைக்கோஸில் இரத்த ஓட்டம் சீராகும், நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது, இரத்த கொதிப்புக்கு நல்லது. இன்னதுன்னு சொல்ல முடியாதுப்பா, தலை முடிக்க கூட முட்டைக்கோஸ் அவ்வளோ நல்லதுப்பா. இந்த இது அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் சூப்பாக வச்சு குடிக்கலாம், முட்டைக்கோஸு சூப் வச்சு குடிக்கலாம். இல்லாட்டி முட்டைக்கோஸ் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு கூட அதை குடிச்சிட்டு அந்த முட்டைக்கோஸை பொரியல் பண்ணிக்கலாம்ப்பா. அந்த மாதிரி முட்டைக்கோஸில் வந்து அவ்வளோ பிரயோஜனம் இருக்குது. அது ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான், காயாக இருந்தால் கூட கீரை வகையை கீரை டெய்லி நம்ம சேர்க்காமல் இருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு நம்ம முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸுக்கு சொல்லி முடியாதுப்பா, அவ்வளோ ஒரு இது, அது ஒரு மனமாக அது நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு எல்லா வகையிலையும் இந்த தோல் மினுமினுப்பு கூட அது ரொம்ப இதாகுது. அதில் வந்து மண்டை மூளை கூட ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் முட்டைக்கோஸ் சாப்பிட்டா. அதனால் முட்டைக்கோஸையும் நீங்கள் விட்டுறாதீங்க, வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க, சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு